ஆஃப் த காமன் மித்ஸ் ஆஸ்மா இல்லை சிஓபிடி ப்ராப்ளம்க்கு வந்து இன்ஹேலர் யூஸ் பண்ண சொல்கிறோம் அஸ் அ டாக்டர். இன்ஹேலர் எடுத்தால் எனக்கு அடிக்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஹேலர் அப்படிங்கிறது வந்து மெடிசினாக பார்க்குறோம், அந்த மருந்து வந்து நுரையீரலுக்குள்ளே போய் அதோட எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு என்ன சுவாச குழாயை விரிவு பண்ணி ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை அடிக்ஷன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வந்து அடிக்ஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு நச்சு பொருள் ஆர் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்மளுக்கு உடம்புக்கூட தீங்கு விளைவக்கூடிய ஒரு பொருளை தான் வந்து அதைத்தான் வந்து நம்ம அடிக்ஷன் சொல்ல முடியும். நான் ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம், நம்ம எல்லோரும் எந்திரிச்சு மார்னிங் வந்து நம்ம ப்ரஷ் பண்ணுறோம், ஸோ அதை நம்ம அடிக்ஷன் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா வந்து அந்த ஹேபிட் வந்து இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ். ஸோ இன்ஹேலர் கிட்டத்தட்ட அப்படி தான் வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து நம்ம சுவாச குழாயில் வந்து அந்த மாதிரி சுருக்கம் வந்து நம்மளுக்கு வீசிங்காக வரக்கூடியதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் அடிக்ஷன் நம்ம இன்ஹேலர் கொடுக்குறோமே தவிர, அதை வந்து நம்ம வந்து அடிக்ஷன் ஆகிடும் அப்படின்னு வந்து பயந்து எடுக்காமல் இருக்கிறது வந்து அது வந்து இட் இஸ் இது அது சரியில்லை இல்லையா. அது வந்து அதோட காரணத்தை சரி பண்ணுற வரைக்கும் இந்த இன்ஹேலர் எடுக்கிறது வந்து அது ஒரு இன்றியமையாக தான் நம்மளுக்கு கருதப்படுறது.